ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2 போயம் ட்ரீஸ். இது வந்து ஒரு மெமரி போயம். ட்ரீஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், மரங்கள். மரங்கள் வந்து நாம் உயிர் வாழறதுக்கு இந்த பூமியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட மரங்களை நாம் வந்து வெட்டாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால் முடிந்த அளவுக்கு நிறைய வந்து மரங்கள், செடிகள், கொடிகள் இதெல்லாம் வந்து வளர்க்கணும். போயம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம வந்து வாமப் பார்த்துடலாம். லுக் அட் த பிக்சர். நமக்கு வந்து ஒரு ட்ரீயோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன ட்ரீ அப்படின்னா, பேனியன் ட்ரீ, அதாவது ஆலமரம். இது என்ன ஊரில் இருக்கக்கூடிய ஆலமரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடையார், சென்னையில் அடையாரில் இருக்கக்கூடிய ஆலமரம். இது வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரங்களில் இதுவும் வந்து ஒன்று. இது வந்து எத்தனை வருடங்கள் பழமையானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 450 வருடங்கள் பழமையான ஒரு ஆலமரமாக இருக்குது. நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் கூட ஏற்பட்டுச்சு, அது எல்லாத்தையும் இது தாக்கு பிடிச்சு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, 450 வருடங்களாக இன்னும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஹாவ் யூ சீன் த அடையார் பேனியன் ட்ரீ? இந்த மரத்தை நீங்கள் வந்து நேரில் பார்த்துருக்கீங்களா? அடையாரில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தை நேரில் பார்த்துருக்கீங்களா? வுட் யூ லைக் டு விசிட் தட் பிளேஸ்? வை? நீங்கள் இந்த மரத்தை வந்து நேரில் பார்க்க விரும்புகிறீங்களா? அப்படி விரும்புகிறீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு மரம் தான், பல சதுர கிலோமீட்டருக்கு வந்து பரவி இருக்குது. ஒரு பெரிய மரமாக என்ன இருக்குது அப்படின்னா, பறந்து விரிந்து காணப்படுது. வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அடையார் பேனியன் ட்ரீயை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம வந்து போயும் பார்க்கலாம். க்ளாசரி: க்யூஸ், ஷேக்ஸ் குயிக்லி, வேகமாக ஆடுறது. Pleasant, enjoyable, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கிறதா pleasant அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா 8 லைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு ட்ரீயை பற்றி ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த போயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாம். த பேனியன் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ட்ரீஸ், த பீப்புள் க்யூஸ் இன் த ப்ரீஸ், த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால், the neem tree's fruits are very small, the tamarind gives us pleasant shade, the date's leaf is as sharp as a blade, the teak tree gives us useful wood, the mango gives us fruit that is good. First line la irukkudiya tree paatho appadina banyan tree. Banyan tree abindrathu aalamaram. Nama gramathila la nariya edangala paathirpom. மேக்சிமம் வந்து இந்த பஞ்சாயத்து வைக்கிறது, இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆலமரத்து அடியில் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது ரொம்ப ஒரு லார்ஜஸ்ட் ட்ரீ, ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லா மரங்களை விட மிகப்பெரிய ட்ரீ அப்படின்னா அது வந்து பேனியன் ட்ரீ தான். அதனால் வந்து மக்கள் வந்து இளைஞர்கள்லாம் மேக்சிமம் வந்து இந்த ஆலமரத்து அடியில் உட்காந்து இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விழுதுகள்லாம் அங்கே அங்கே தொங்கி அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விழுதுகள் கூட நாளடைவில் என்ன பண்ணும் அப்படின்னா, கிளைகளாக கீழேருந்து ரூட்டாக மாறி ஒரு பெரிய அளவில் வந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த பேனியன் ட்ரீ தான் இருக்கிற ட்ரீஸ்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ட்ரீ. செகண்ட் லைன் பாருங்கள். த பீப்புள் க்யூஸ் இன் த ப்ரீஸ். பீப்புள் அப்படின்றது அரச மரம். நிறைய கோவில்களில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அரச மரத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். க்யூஸ் அப்படின்றது ஆடுறது. இன் த ப்ரீஸ், ப்ரீஸ் அப்படின்னா தென்றல் காற்று. தென்றல் காற்று, லேசான காற்று அடித்தால் கூட அந்த இலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஷேக் ஆகும். இப்போது ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பெரிய ட்ரீஸு. இது வந்து நிறைய பறவைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஷெல்டமாக இருக்கும். நிறைய பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கும். தேர்டாக இருக்கக்கூடிய ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா, த கோகனட் க்ரோஸ் அப் ஸ்ட்ரைட் அண்ட் டால். கோகனட் ட்ரீ நமக்கு தெரியும், தென்னை மரம். நம்ம வீட்டில் தோட்டத்துலலாம் என்ன பண்ணுவோம், கோகனட் ட்ரீயை வந்து வளர்ப்போம். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ ஆலமரம், அரச மரம்லாம் பார்த்தோன்னா அடர்த்தியாக இருக்கும், ஆனால் கோகனட் ட்ரீ பார்த்தோன்னா நல்லா ஒல்லியாக, நல்லா டாலாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக, நல்லா நேராக, ரொம்ப உயரமாக இருக்கும். அப்படி தான் இந்த தென்னை மரம் வந்து வளரும். இது நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான தேங்காய், இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லானதை நமக்கு கொடுக்கும். The neem tree's fruits are very small. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய ட்ரீ வந்து நீம் ட்ரீ. நீம் ட்ரீ பார்த்தோன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது.
வேர்லேருந்து அந்த பட்டையிலேருந்து இலைகள்லேருந்து அதில் இருக்கக்கூடிய காய்கள் கனிகள் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் வந்து நிறைய வீட்டில் ஃபர்னிச்சர் கூட செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த காற்றை சுவாசித்தா கூட நம்மளோட உடலுக்கு வந்து அவ்வளோ நல்லது. இந்த நீம் ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பேனியன் ட்ரீ வந்து இருக்கிறதுலே பெரிய ட்ரீ. அரச மரத்தோட இலைகள் வந்து தென்றல் காற்று லைட்டாக பட்டால் கூட அசையும். கோகனட் ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக அண்டு டாலாக இருக்கும். நீம் ட்ரீயோட ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய ட்ரீ வந்து இந்த டாமரின். டாமரின் அப்படின்னா என்ன மரம்? புளிய மரம். த டாமரின் கிவ்ஸ் அஸ் பிளசன் ஷேடு. டாமரின் ட்ரீ என்ன பண்ணுது அப்படின்னா பிளசண்ட்டான ஒரு மகிழ்ச்சியான ஷேடு நிழலை வந்து நமக்கு கொடுக்குது. நாம் ட்ராவல் பண்ணும்போது ரோட்டோட ரெண்டு சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய புளிய மரங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வளர்த்துருப்பாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப பிளசண்ட்டாக இருக்கும். அந்த வெயில் டைமில் நம்ம அது வந்து இந்த மாதிரி பைக்கிலலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த நிழல் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அதே மாதிரி ரெய்னி சீசனில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய வந்து மழை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த மரத்தடி நிழலில் வந்து ஒதுங்குவாங்க. அவ்வளோ வந்து இலைகள் வந்து நெருக்கமாக இருக்கிறதுனால அதுவும் நல்லா அடர்த்தியாக இருக்கும். அப்போது டாமரின் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இனிமையான ஷேடு நிழலை வந்து கொடுக்குது. சிக்ஸ்த்தாக பார்க்கக்கூடிய ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா த டேட்ஸ் லீஃப் இஸ் ஆஸ் ஷார்ப் அஸ் எ பிளேடு. டேட்ஸோட ட்ரீயை கொடுத்துருக்காங்க, அதாவது பெரிச்ச மரம். நம்ம நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா டேட்ஸ் ட்ரீ வந்து நம்ம பார்க்க இல்லை. ஆனால் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஈச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குது. அதுவும் சேம் வந்து எப்படி டேட்ஸ் மரம் இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து ஈச்ச மரம் இருக்கும். அதனுடைய இலைகள் பார்த்தோம் அப்படின்னா ஊசி மாதிரி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். எது மாதிரி அப்படின்னா பிளேடு மாதிரி. டேட்ஸோட லீஃபும் ஷார்ப்பாக தான் இருக்கும், ஈச்ச மரத்தோட லீஃபும் ஷார்ப்பாக தான் இருக்கும். எது மாதிரி அப்படின்னா பிளேடு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அப்படி ஷார்ப்பாக இருந்தால் கூட என்ன பண்ணுது, நல்ல ஒரு டேஸ்டியான ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. செவன்த்தாக கொடுத்துருக்கக்கூடிய ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா த டீக் ட்ரீ கிவ்ஸ் அஸ் யூஸ்ஃபுல் வுட். தேக்க மரம்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வுட் மரத்துண்டுகளை வந்து கொடுக்குது. இந்த தேக்க மரத்தை வச்சு நாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து தேவையான டோரு விண்டோ ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் செய்வோம். ஏன்னா எல்லா மரத்தை விட எந்த மரம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம்னு சொல்லுவாங்கன்னா தேக்க மரத்தோடு தான் பல ஆண்டுகள் வந்து நம்ம பொருள் செஞ்சோன்னா வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் செஞ்சோன்னா அது வந்து பல ஆண்டுகள் நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது இந்த தேக்க மரம் வந்து நமக்கு என்ன கொடுக்குது, யூஸ்ஃபுல்லான இந்த வுட்டை வந்து கொடுக்குது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ட்ரீ என்ன பார்த்தோம் அப்படின்னா த மேங்கோ. த மேங்கோ கிவ்ஸ் அஸ் ஃப்ரூட் தட் இஸ் குட். மேங்கோ ட்ரீ மாமரம். இந்த மேங்கோ ட்ரீயும் பார்த்தோன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும், நமக்கு காய்கள் கொடுக்கும், கனிகள் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கனியை வந்து கொடுக்கும் மேங்கோ ட்ரீ. மேங்கோ வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீஸும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாம் வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு மரங்களை வளர்க்கணும், அதே மாதிரி மரம் வெட்டுறதை வந்து தவிர்க்கணும். இந்த போயமுடைய ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோன்னா ட்ரீஸ் ப்ரீஸ் டால் ஸ்மால் ஷேட் பிளேட் வுட் குட். ரைமிங் ஸ்கீம் ஏஏ பிபி சிசி டிடி.